ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரி டாக்ஸ். ஒரு சமயம் அக்பரும் பீர்பாலும் வந்து ஒரு தெரு வழியாக நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்போது ஒரு சுவர் இருந்துச்சான். உடனே அக்பரை நிறுத்தி பீர்பால் கேட்டாங்களாம், மன்னா அங்கே ஒரு சுவர் ஒரு செவர் இருக்குது, வால் இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பீர்பால் அக்பரை பார்த்து கேட்டாராம். அக்பரோ, ஆமாம் பீர்பால், அங்கே ஒரு சுவர் இருக்குது, அதில் வந்து ஒரு கோடு இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆமாம் மன்னா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அங்கே ஒரு கோடு இருக்குது, இந்த கோட்டை அழிக்காமலே இதை நீங்கள் வந்து ஒரு சின்ன கோடாக ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அக்பரோ, அது எப்படி பீர்பால், கோட்டை அழிக்காமல் இந்த கோடை எப்படி சின்னதாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொன்னாங்களாம். உடனே பீர்பால் வந்து அந்த கோட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய கோடு வரைஞ்சாராம். வரைஞ்சவுடனே, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு கோடியும் வந்து ஒப்பிட்டு பாருங்கள், எந்த கோடு பெருசு, ஆப்வியஸ்லி இந்த கோடு வந்து இப்போ சின்னதாகிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி அக்பரை பார்த்து சொன்னாங்களாம். உடனே அக்பர் வந்து பீர்பாலுடைய புத்தி கூர்மையை வந்து பாராட்டினாங்களாம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கதையில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையோட தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. அதாவது, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சந்திப்போம். எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் தான். அந்த விஷயம் பெருசு சிறுசுன்ற அளவுகோலே கிடையாது. அதை நம்ம எடுத்துக்கிற, நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த கோடு வந்து ஒரு சாதாரண கோடு தான். இந்த கோட்டு பக்கத்தில் நீங்கள் ஒரு சின்ன கோடு போட்டால் அந்த கோடு பெருசாக தெரியும். இதே அந்த கோட்டு பக்கத்தில் நீங்கள் பெரிய கோடு வரைஞ்சா அந்த கோட்டு பக்கத்தில் இந்த கோடு வந்து சின்னதாக தான் தெரியும். வாழ்க்கையில் நம்ம சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாகவும் ஆக்கலாம், பெரிய விஷயத்தை சின்ன விஷயமாகவும் ஆக்கலாம். எப்போ அந்த விஷயம் நம்மளுக்கு அப்படி தோணுன்னா, நம்ம எடுத்துக்கிற விஷயம் மற்ற விஷயத்தோட கம்பேர் பண்ணும்போது. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணி, ஆஹா நம்மக்கிட்ட இல்லையேன்னு நம்ம வந்து அது சாதாரணமாகவும் வருத்தப்படலாம், இருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து பெரிய விஷயமாகவும் நம்ம சந்தோஷப்படலாம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க பழகிப்போங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு ஸ்டோரியில் மீண்டும் சந்திப்போம்.